ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம நேற்று இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் பைத்தானுடைய ஹிஸ்ட்ரி என்ன என்ன ஏதுன்னு. ஸோ இன்றைக்கி அடுத்ததுக்கு நம்ம மூவ் ஆகலாம், டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சியல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ், லிட்ரல்ஸ் இப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஐடென்டிஃபையர், ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளை வந்து நம்ம குறிக்கிறது தான் வந்து ஐடென்டிஃபையர். ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், அதை குறிக்கிற ஒரு சொல் தான் வந்து என்னென்னா ஐடென்டிஃபையர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பச்சை கலரில் நான் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து வேலிட் ஐடென்டிஃபையர். உதாரணத்துக்கு சம், டோட்டல் அண்டர் ஸ்கோர் மார்க், ரிஜிஸ்டர் நம்பர், நம் ஒன், இந்த மாதிரி. இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னென்னா, டுவெல் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்வேலிட். நேம் டாலர் இல்லைனா டோட்டல், அது வந்து ஹைஃபன் கிடையாது. நம்ம நார்மல் இங்கிலீஷில் எழுதும் போது அது ஹைஃபன் சொல்லுவோம், இது ஹைஃபன். இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ்னு ஆயிரும். ஸோ டோட்டல் மைனஸ் மார்க் அப்படிங்கிறதாயிரும். ஸோ கண்டினியூ, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸில் வந்து சில இதுகளில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ சில வார்த்தைகள் வந்து அந்த பைத்தானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் பேர் தான் கீவேர்ட்ஸ். ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு டேப்லேஷனில் நம்ம பார்த்துட்டுறோம். அது என்ன அப்படின்னா, இன்டர்பிரிட்டர், அதாவது அந்த பைத்தானுக்கும் இருக்கிற இன்டர்பிரிட்டர் இருக்கும். அதாவது அந்த ப்ரோக்ராமை இன்டர்பிரிட் பண்ணும், நம்ம கொடுக்குற ப்ரோக்ராத்தை அதோடைய லாங்குவேஜையும் இன்டர்பிரிட் பண்ணும். அப்படி பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நினச்சினோன்னா பயன்படுத்தணும் அப்படி. அப்போ அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அது சொல்லும். இப்போ நீங்கள் C++ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது தப்பு சொல்லும். ஸோ பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுக்கணும் அப்படி சொல்லும். காரணம் என்ன, அதோடைய கம்பெனியில் இருக்குது, அது வந்து என்ன இருக்கோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது இதெல்லாம் ஒவ்வொரு கலர்லேயும் என்ன பண்ணுவாங்க, வேரியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகே. கிளாஸ், கண்டினியூ, அதை நான் கற்றுனேன். கண்டினியூ வந்து நம்ம அங்கே பண்ண முடியாது. ஸோ கண்டினியூ, ஃபாரு, டஃப்பு, ஃப்ரம்மு, ட்ரை, ட்ரையிலே வரும்போது கேட்ச்னு ஒன்று உண்டு. ஸோ ரிட்டர்ன், வைல், இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் தான். இதுக்கு ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டேஷன் இல்லைனா கண்டிஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட்டர்ஸுக்கு இடப்பெட்டையில் இருக்கிற பேர் தான் ஆப்பரன்ஸ். ஸோ ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து ஏயும் பியும் என்னது அப்படின்னா ஆப்பரன்ஸ். ஓகேயா? ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்பரன்ஸையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள், இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை நிறையா இருக்குது ஆப்ரேட்டர்ஸில், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல், லாஜிக்கல், லெசன் இப்படி நிறையா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூல்ஸ், எக்ஸ்போனண்ட், ஃப்ளோர் டிவிஷன் இப்படி நிறையா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஓகே. ப்ளஸ் சிம்பிள் போட்டால் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இப்போ லைவாக. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன பேர் அப்படின்னா, கூகுள் கோலாப் அப்படின்னு. அதாவது கூகுளில் வந்து கோலாபரேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் இப்போ நான் பைத்தான் ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. நீங்கள் நார்மலாக வந்து இந்த பைத்தான் 3.0 வெர்ஷன், அந்த ஐடியல் அந்த வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கோடு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சம்மு, ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் ஏ மைனஸ், அப்புறம் ஏ இன்ட்டு, அப்புறம் டிவிஷன், இது வந்து ரிமைண்டர். இது கோஷண்ட்டை மட்டும் கொடுக்கும், இது ரிமைண்டரை மட்டும் கொடுக்கும்,
அப்புறம் இது எக்ஸ்போனன்ட், அப்புறம் இது ஃப்ளோர் டிவிஷன். ஸோ புக்கில் உள்ள அதே எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் வந்துடும். ஸோ 110, 90, ஸோ ப்ராடக்ட் என்ன, கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன, ஓகே, எக்ஸ்போனண்ட்னா என்ன, அது ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாமே. ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட் இதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி வாங்க அடுத்த டாபிக் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேஷனல் ஆர் காம்பரேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷனை வந்து கண்டுபிடிச்சி ட்ரூவா ஃபால்ஸா. ஸோ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்த பிளாக்குக்கு போவோம், இல்லை அடுத்த சப் ப்ரோக்ராமோ இல்லைன்னா அடுத்த பிளாக்கையோ என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் ஆப்ரெண்ட்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷனை பற்றி பேசுகிறத வந்து என்னது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு, இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ ஈக்குவல் டு பியா, கிரேட்டர் தென் பியா, லெஸ் தென் பியா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இதே கொலாப்பில் நான் பண்ணுறேன், புக்கில் எல்லாம் அதே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் வேலி வாங்குகிறோம், ஏ கமா பி, ரெண்டு வேலி வாங்குகிறோம். ஸோ ஏ ஏ வந்து என்னன்னு சொல்லிட்டு ஏ ஈக்குவல் டு அப்படிங்கிறத, ஸோ இது ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். ஓகே, அது மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஜீரோவா, நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா முதல்ல ஏ வேலி வாங்குவோம். ஸோ நம்ம ஏ வேலி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஒரு 24 அப்படின்னு கொடுக்கலாம். என்ட்ரு பண்ணிங்கன்னா பி வேலி கேட்கும், ஒரு 22 அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணேன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த இது கொடுத்துரும். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பியா அப்படின்னா ஃபால்ஸ், அது தப்பு இல்லையா. அப்புறம் ஏ வந்து பியை விட வந்து பெருசா அப்படின்னா ட்ரூ. ஓகே, இல்லை ஏ வந்து பி தான் பெருசா அப்படின்னா ஃபால்ஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஈக்குவல் டு ஆர், ஸோ அதுவும் ட்ரூ இல்லை. ஓகே, ஃபால்ஸு ட்ரூ, ஏ நாட் ஈக்குவல் டுன்னா மட்ரூ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ மறுபடியும் வேணால் ஒரு நேரம் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குது. ஸோ 24 கொடுக்குறேன், அடுத்ததையும் 24 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ என்ன பண்ணோம், ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பியா அப்படின்னா ஆமாம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி தான், ஸோ அது ட்ரூ. ஸோ எது பெருசு, ரெண்டுலேயும் எதுவும் பெருசாக இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் தான், ஸோ அது ரெண்டும் ஃபால்ஸு. ஈக்குவல் டா பெருசா, அப்போ ஈக்குவல் டும் அக்செப்ட் ஆகிடுது, ஸோ அது வந்து ட்ரூ. ஏ நாட் ஈக்குவல் டு பியா இல்லை, ரெண்டும் ஈக்குவல் தான், ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பைத்தானில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அதில் முக்கியமாக மூணு இது இருக்குது, ஆண்டு, ஆறு, ஆண்ட் நாட், இப்படி மூணு இது இருக்குது. ஸோ நாட்டு, ஆறு, ஆண்ட் சிம்பிள். ஓகே, அதுக்கு வந்து ஆப்ரேட்டர் சிம்பிளும் இருக்குது. ஓகே, அதாவது ஒன்று ஆறு அப்படின்னா இது, இல்லைன்னா அது, ஆண்ட்னா கண்டிப்பாக ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஃபால்ஸ், இந்த மூணு கண்டிஷன் தான். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி ரெண்டு வேலையும் வாங்கிடுறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதான் கொடுத்துருக்கேன், அதாவது ஏ வந்து பெருசாக இருக்கா இல்லை, ஏ ஈக்குவல் டு ஆர். ஸோ அட்லீஸ்ட் ஒன்று வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் என்ன ஆயிரும், ஆன்சர் வந்து கொடுக்கும். இல்லை இது வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தவங்க தெரியும். ஸோ அதே எக்ஸாம் போடுவோம், 20, 23, 24. ஸோ இது வந்து என்னவோ அட்லீஸ்ட் ஒன்று தான் இதாக இருக்கணும். ஓகேயா, ஸோ ஃபால்ஸு, ரெண்டுமே வந்து இதாக இருக்கணும், ட்ரூ. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு 24 மறுபடியும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோம். ஸோ 24. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, ஏதாவது ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் அது ட்ரூ. இது வந்து ரெண்டுமே நினச்சிங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஸோ அதனால் அது ஃபால்ஸு. நாட்டு வந்து இதான் ட்ரூ ஏதாவது ஒன்றுனா. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள், இந்த ரெண்டு ஈக்குவல் டு அப்படின்னா
compare பண்ணுறது. பட் இது வந்து ஈக்குவல் டு, ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா ஏல வந்து ஃபைவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பி ஈக்குவல் டு டென் அப்படின்னா பியில் வந்து டென்ங்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஃபைவ் கமா டென் அந்த மாதிரியும் கொடுக்கலாம், ஒரு கண்டினியூஸாகவும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸுங்கு ஒரு வேல்யூ நம்ம வாங்குகிறோம், வாங்கிட்டு எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்புறம் எக்ஸு கூட என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ். ஸோ இந்த டுவெண்ட்டி கூட சேர்ந்த உடனே என்ன ஆயிரும்னா, இப்போ எக்ஸ் வந்து டென் கொடுக்குறேன் அப்படின்னா தேர்ட்டி ஆயிரும். இந்த தேர்ட்டியில் இருந்தால் மைனஸ் ஃபைவ் ஆகும். ஓகே, அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு, அதாவது ஒவ்வொரு இந்த வேல்யூ கூட ஒவ்வொன்றும் என்னாகும்னா அந்த ஆர்டரில் தான் என்னாகும், மெமரி ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எக்ஸ் வேல்யூ வந்து டென் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து டென்னு, ஃபஸ்ட் டைம் எக்ஸில் டென் இருக்கும், அடுத்த நேரம் எக்ஸ் இப்போ என்னாயிருக்கு தேர்ட்டி ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்ங்கும் போது தேர்ட்டி மைனஸ் ஃபைவ், இப்போ வந்து எக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ், ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணும்போது தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி தான் என்னாகும்னா ஸ்டோரேஜ் வந்து என்னாகும், ஈக்குவல் டு ஸ்டோர் ஆகும். ஓகேயா, இந்த டோக்கனில் வந்து கடைசி இது பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அது என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்னர்னா எலமெண்ட்ஸ் வந்து கூட ஒரு எலமெண்ட் சேர்ந்துருக்கும், ஆப்ரேட்டர் கூட ஒன்று சேர்ந்துருக்கும், அந்த மாதிரி ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ட்ரூ, இதே மாதிரி சேம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஏ ஈக்குவல் டு, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் இல்லையா போனதில். ஸோ ஏ ஈக்குவல் டு தேர்ட்டி, பிஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணியிருந்தோம், ஏ இஃப் ஏ வந்து கிரேட்டர் தான் எல்ஸ் பி. ஸோ இப்போ எது வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ த மினிமம் வந்து என்ன பார்த்தோம், இந்த மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் டுவெண்ட்டி. ஸோ இது இதுதான் இந்த இங்கே செக் பண்ணுது மினிமம், இஃப் ஏ வந்து கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா. ஓகே, சப்போஸ் இது வந்து டுவெண்ட்டி ஆகும், இது தேர்ட்டி ஆகும், இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த மினிமம் இஸ் டுவெண்ட்டி தான். ஓகே, அந்த எலமெண்ட்டு தான் இருந்துச்சுக்கோ வரும். ஓகே, ஸோ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிலிமிட்டர்ஸ், அதாவது பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுது, காம்பினேஷன்ஸஸ் டி லிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு எக்ஸ்ப்ரெஷன், லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸ், ஸ்ட்ரிங், இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கும் அதை வாங்குறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ அது நிறைய சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, கர்லி பிரேசஸ்ஸு, கமா, கோலன், டபுள் கோலன், ஃபுல் ஸ்டாப், ஈக்குவல் டு, இதெல்லாமே வந்து இது. உதாரணத்துக்கு ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் இது வந்து இது ஒரு வகையான அரை டைப்பு, ஏ கோல்ட்டு இந்த மாதிரி போட்டால் இது வந்து லிஸ்ட்டு, டிக்ஷனரி, இதெல்லாம் வந்து இந்த டைப்பில் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிலிமிட்டர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, ஆப்ரேட்டர்ஸ் இந்த டோக்கன்ஸ்லாம் பார்த்தோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.